ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிறைய விஷயங்கள் தெய்வ விஷயங்களில் சில பேர் சார் நான் வேண்டுதல் வச்சுட்டு என்னால் பண்ண முடியல என்ன பண்ணுறது உடனே அந்த வேண்டுதலை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் சார் இல்லை அந்த வேண்டுதலுக்குண்டான நபர் இல்லை என்ன பண்ணுறது அந்த காரியம் நடக்கலை என்ன பண்ணுறது என்ன வேண்டினாலோ அதை உடனே செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு பெரிய பண வசதிகள்லாம் கிடையாது வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்ற முடியாது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க நான் என்ன பண்ணுறது அதை தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்குறோம் வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு பலன்கள் இறைவன் கொடுப்பார் வேண்டுதலுக்கு நிச்சயமான பலன் கொடுப்பார் அதனால தான் சங்கல்பம்னு வச்சுருப்பாங்க நீ என்ன வேண்டணும் அப்படிங்கிறத உனக்கு என்ன பிரார்த்தனை அப்படிங்கிறத கோயிலில் அர்ச்சகர் கேட்பார் குழந்தை வரமா என்ன விஷயத்துக்காக வேண்டும் நான் வேண்டுதல் வந்து பெரிய பெரிய அளவுக்கு வேண்டுதல்லாம் வேண்டாம் உங்களால் முடிஞ்ச வேண்டுதல் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு அந்த காலத்தில் வயசானவா சொல்லுவா சுவாமிக்கு ஒரு 101 ரூபா முடிஞ்சு வையேன் ஒரு 11 ரூபா முடிஞ்சு வையேன் ஒரு 1.5 ரூபா முடிஞ்சு வையேன்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி சுவாமிக்கு முடிஞ்சு வைக்கக்கூடிய அந்த காணிக்கை மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த காலத்தில் யாத்திரை போகும்போது சுவாமிக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன்னா ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு வைப்பான் அது எப்படி முடிஞ்சு வைப்பா அப்படின்னு பார்த்தோன்னா அரிசி மேலே காசை போட்டு வைப்பான் அந்த காசை கொண்டு போய் உண்டியலில் போடுவான் அந்த அரிசியை பொங்கலாக படைச்சி சுவாமிக்கு கொடுப்பா இந்த மாதிரி உங்களுக்கு மனக்குழப்பமாக இருக்கும்பொழுது ஏதேனும் தடுமாற்றமாக இருக்கும்போது ஏதேனும் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் எனக்கு வசதி இல்லை ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்காதா அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கும் போது இறைவனை நினைச்சு குலதெய்வத்தை நினைச்சு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நம்மளால் முடிஞ்ச காணிக்க ஒரு மஞ்சள் துணியில் அரிசியோடு சேர்ந்து கட்டி வச்சுப்பாரு அதை பிள்ளையாட்டை வச்சுருங்கோ டெய்லி அந்த விஷயத்தை நோக்கி அவர்கிட்ட ஆராதனை பண்ணுவோம் அற்புதமான பலன்கள் உண்டு எனக்கு நடந்திருக்கு நிறையா பேருக்கு நடந்திருக்கு உங்கள் வீட்லேயே நீங்கள் வேண்டி நடந்திருக்கலாம் உங்களுடைய பாட்டி தாத்தாவுக்கு அப்பா அம்மாவுக்கெல்லாம் நடந்திருக்கும் அப்போ இப்போ நடக்காதா நிச்சயமாக நடக்கும் உங்கள் வேண்டுதலை இப்படி பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்ல பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் இறைவன்கிட்ட கொண்டு போய் அந்த காணிக்கையை சமர்ப்பிங்க நல்ல மாற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயம் வேண்டுதலை நிறைவேற்றுவதை பற்றியும் எப்படி இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கணும் முடித்து வைத்த காணிக்கைக்கு இவ்வளோ சக்தி உண்டா இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷியன் ஏல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி